ஹலோ எப்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோர்மி ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ண போறோம்னா கோட் சீரீஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவோட தமிழில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறேன் சொல்லிட்டு ஸோ ஓகே நான் டேரக்டாக வந்து நான் ப்ராப்ளம்ள்ள எண்டர் ஆகிடுறேன் ஓகே சோ இந்த வீடியோல நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா லீட் கோட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கோட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பேசிக் செவன்ட்டி ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் அதாவது எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வந்து மீது இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் அதாவது ஒரு பிகினர் லெவலில் இருந்து இன்டர்மீடியட் லெவல் போறதுக்கு நீங்க இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிங்கன்னாவே போதும் ஓரளவுக்கு நீங்க ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அதே மாதிரி கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிடும் சரியா ஓகே நம்ம அதனால வந்து இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம் அண்ட் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஓ ஒன்னாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த செவன்டி ஃபைவ் வந்து நமக்கு இன்றைக்கி எது சால்வ் பண்ண போகிறேன்னா இந்த ட்ரை கான்செப்ட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ட்ரைன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு இதை தான் வந்து நீங்க இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம் சரியா அதாவது நம்ம போன வீடியோல வந்து ட்ரை டேட்டாஸ் இருக்கிற பத்தி பார்த்திருப்போம் ஸோ அதனால வந்துட்டு நீங்க இந்த ப்ராப்ளம் அந்த வீடியோ பாத்துட்டு வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இதை சால்வ் பண்றோம் சரியா அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி தயவு செய்து அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க பிகாஸ் அது நம்ம என்ன பண்ணமோ அதே தான் வந்து நான் இங்க பண்ண போறேன் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறது இல்லை டேரக்டா வந்து நான் இம்ப்ளிமென்டேஷனுக்கு போயிடுவேன் சோ அந்த வீடியோக்கான காட வேணா இங்கே தரேன் ஃபர்ஸ்ட் நீங்க அதை பாத்துட்டு வந்து இது கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அதோட கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணனும் அதில் என்ன பண்ணணும் இன்செர்ட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்ட்ரிக்ட் இந்த மூணு ஆப்ரேஷன் தான் மூணு மெத்தோட வந்து நம்ம ஃபில் பண்ணணும் நம்ம வந்து அந்த டேட்டா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஜஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம்ல இந்த மெத்தோடலாம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் இந்த மெத்தோடு நம்ம சம் கோடு வந்து நம்ம அங்கே எழுதியிருப்போம் ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதணும் அவ்வளோதான் சரியா மீதி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இன்செர்ட் பண்ணுறதுக்கான கோட் எல்லாமே வந்து ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க ஜஸ்ட் வந்து நம்ம அதோட இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் எழுதினா போதும் சரியா முடியும் ஸோ அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இன்செட்டு சர்ச்சு ஸ்டார்ட் ஸ்ட்ரிட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க கோடில் எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம திரும்ப எழுதணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து இந்த நாலு மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணால் போதும் ஓகேவா அதே மாதிரி இன்புட் அண்ட் அவுட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வந்து ஆப்ரேஷன் அவங்க கொடுப்பாங்க அந்த ஆப்ரேஷனில் வந்து இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன கொடுத்தாலும் காமனாக ஒரு விஷயத்தானே பண்ணுவோம் இன்செட்னா என்ன பண்ணுவோம் ஒரு வேர்டை கொடுப்பாங்க நம்ம இன்செட் பண்ணணும் அவ்வளோதான் அதே மாதிரி சர்ச் பண்ணுறதுனா அந்த வேர்டு இருக்கான்னு பார்க்கணும் ஸ்டார்ட் ஸ்ட்ரிட்னா அந்த நம்ம நம்ம கிட்ட இருக்க ஏதோ ஒரு வேர்டு வந்து அதை அந்த அவங்க கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரிஃபிக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகாதான் செக் பண்ணணும் அதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ரிட்டன் ட்ரூ இஃப் தேர் இஸ் அ ப்ரீவியஸ்லி இன்சர்ட் ஸ்ட்ரிங் வேர்ட் தட் ஹேஸ் அ பிரிஃபிக்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அதர்வைஸ் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய பிரிஃபிக்ஸ் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண வேர்ட்ஸ்ல ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லைன்னா பட் ஃபால்ஸ் சொல்லி ரிட்டன் பண்ணணும் இருந்தா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அவ்வளவுதான் ஓகே இப்போ நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போறேன் நம்மளால ரூட் தான் வந்து ட்ரையோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நோட் ஸோ வந்து செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் போன இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு ட்ரைன் ஓடு கிரியேட் பண்ணியிருப்போம் இங்கே ட்ரைன் ஓடு நம்ம பண்ண போகிறது இல்லை பண்ணுறதுனா பண்ணலாம் பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிஃபை பண்ணி சொல்லித்தரேன் அவ்வளோதான் ஸோ அதுக்கு பதிலாக நான் டேரக்டாக வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்க போகிறேன் அதாவது நம்ம ட்ரைன் ஓடுக்குள்ள என்ன பண்ணியிருப்போம் இல்லை ஒரு சில்ட்ரன் கிரியேட் பண்ணியிருப்போம் சில்ட்ரனில் வந்து ஒரு டிக்ஷனரி இருக்கும் டிக்ஷனரிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இஸ் எண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பேன் அந்த இஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டிக்ஷனரிக்குள்ளேயே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அந்த இதை வந்து நோடா ஒரு ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் பண்ணாம ஒரு எம்டி டிக்ஷனரியாக போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ரூட்டை வந்துட்டு சரியா இப்போ நம்ம இன்சர்ட்டுக்கு போவோம் இன்சர்ட்டில் என்ன பண்ணணும் இவங்க கொடுக்கக்கூடிய வேர்டை வந்து நம்ம இன்செட் பண்ணணும் அதுவும் வந்து கேரக்டர் பை கேரக்டராக இன்செட் பண்ணணும் நான் டேரக்டாக வந்து இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க மட்டும்தான் இந்த வீடியோ புரியும் ஸோ இப்போவும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க சரியா ஸோ நான் அந்த வீடியோ என்ன பண்ணணும் அதே தான் நான் இப்போ பண்ண போகிறேன் ஜஸ்ட் வந்துட்டு கரண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபில் என்னோட ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்க போகிறேன் செல்ஃப் டாட் ரூட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த வேர்டில் கூட ஒவ்வொரு கேரக்டர் செட் பண்ணணும் ஃபார் கேரக்டர் இன் வேர்டு இப்போ ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நான் என்ன பண்ணுவேன் அந்த கேரக்டர் என்னோட ட்ரையில் இருக்கான்னு பார்க்கணும் இஃப் கேரக்டர் நாட்டின் இன் என்னோட கரண்ட் கரண்ட் தான் வந்து இப்போ எனக்கு ரூட் ஸோ ரூட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன் இல்லைன்னா என்ன பண்ணணும் புதுசாக கிரியேட் பண்ணணும் ஸோ கரண்ட் ஆஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஒரு இன்னொரு எம் எம்டி டிக்ஷனரி அதாவது நம்ம அந்த வீடியோவில் என்ன பண்ணிருப்போம் அதாவது நம்ம போன இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பார்த்துருப்போம் இங்கே வந்துட்டு கரண்ட்டை செக் பண்ணுற போல கரண்டாக சில்ட்ரன் சொல்லி செக் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல வந்து இந்த கரண்ட்டுங்கிறதே வந்து சில்ட்ரனாக தான் வச்சிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த கரண்ட்டை மட்டும் செக் பண்ணுறேன் அதோட சில்ட்ரன் எடுக்கல சரியா அதே மாதிரி நான் ஆட் பண்ணுறது சில்ட்ரனில் ஆட் பண்ணல கரண்ட்லேயே ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி கரண்டில் என்ன பண்ணுறேன் அந்த கேரக்டர் ஈஸ்ட் ஒரு எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன் சரியா நான் வந்து அந்த அந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரைனோட ஆஃப்னு சொல்லி போட்டிருப்பேன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இங்கே வந்துட்டு டாட் சில்ட்ரன் போட்டிருப்பேன் இங்கே வந்துட்டு எனக்கு சில்ட்ரன்லாம் எதுவுமே இல்லை டேரக்டாக ஒரே ஒரு டிக்ஷனரி மட்டும்தான் ஸோ அந்த சில்ட்ரன் எடுத்துட்றேன் அவ்வளோதான் சரியா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அதை டேரக்டாக எடுத்துக்கலாம் ஸோ கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் ஆஃப் கேரக்டர் அவ்வளோதான் நம்ம இப்போ ஆட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் வந்து இஸ் வந்து டுன்னு சொல்லி செட் பண்ணிருப்போம் ஸோ கரண்ட் ஆட் இப்போது நம்ம போன விடிய என்ன பார்த்துருப்போம் இங்கே கரண்ட் டாட் இஸ் என்ட்டுன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு வேரியபிள் இருந்திருக்கும் அதாவது ஒவ்வொரு கரண்ட் ஒவ்வொரு நோடுமே வந்து எனக்கு ஒரு ட்ரெயினோட ஆப்ஜெக்ட்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து எனக்கு இஸ்ஸேன்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு நான் இஸ்ஸன்ட்டுன்னு சொல்லி ஒரு கீ மட்டும் ஆட் பண்ணி போகிறேன் அவ்வளோதான் இஸ் எண்டு அவ்வளோ இதை வந்து நான் சும்மா ட்ரூனு வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் அதாவது கடைசி நோடில் வந்துட்டு நான் புதுசாக ஒரு கீ மட்டும் ஆட் பண்ணுறேன் அந்த கீ எதாவது எதை மென்ஷன் பண்ணுது அந்த கேரக்டர் தான் வந்து எனக்கு எண்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோதான் சரியா ஸோ இன்செர்ட் பண்ணக்கூடிய வேலை முடிஞ்சது நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சர்ச் பண்ணுறது சர்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் இதை இங்கே சர்ச்சில் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறது கேரக்டர் இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடாது டேரெக்டாக ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துடலாம் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல என்ன செக் பண்ணியிருப்போம் நம்ம கடைசி நோடு வந்து இசென்டான்னு சொல்லி செக் பண்ணியிருப்போம் ஏன்னா வந்துட்டு எனக்கு ரெண்டு வேர்டு வந்து ஓவரில் பாயிருந்தாலும் எனக்கு அது ஒரே வேர்டு மாதிரி தான் தெரியும் ஸோ ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்க்கும் நான் இசென்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இசென்டிங் அப்படிங்கிற ஒரு கீ வந்து எனக்கு அதோட டிக்ஷனரியில் இருக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு இது எடுத்துட்றேன் இஃப் இஸ் எண்ட் இன் கரண்ட் இது புரியுதான்னு பாருங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம போன இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணியிருப்போம் இந்த கரண்ட் டாட் இசென்ட் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல வந்து இந்த இஸ்ங்கிற கீ வந்து இதுக்குள்ள இருக்கான்னு பாக்குறோம் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அதாவது அதுதான் வந்து எனக்கு எண்டிங் கேரக்டர் அவ்வளவுதான் இருந்துச்சுன்னா நான் ரிட்டன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன் இல்லைன்னா வந்து ரிட்டன் ஃபால்ஸ் அவ்வளோதான் நம்ம அங்கே என்ன பண்ணணும் அதே தான் நான் இங்க பண்ணியிருக்கேன் சரியா ஓகே இப்ப நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன சேஞ்ச் தான் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த கண்டிஷன்ல எனக்கு எதுவுமே வேணாம் டைரக்டா ரிட்டன் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துட்றேன் நான் எப்படி கொடுத்துருக்கேன் எனக்கு ப்ரிஃபிக்ஸ்னா என்ன அதாவது ஸ்டார்ட்ஸ் சுத்துன்னு சொல்லி வித்துங்கிற சுத்துங்கிற நேம் வந்து நான் ஃபில் பண்ணணும் ஸோ ஸ்டார்ட்ஸ் சுற்றுனா என்ன எனக்கு எனக்கு ஏதோ ஒரு வேர்டு வந்து எனக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸை எடுத்து நான் இந்த வேர்டுக்கு பயில போட்டுக்கிறேன் சோ இந்த ப்ரிஃபிக்ஸில் இருக்க கேரக்டர் வந்து என்னோட ட்ரைல இருந்துச்சுன்னா போதும் அவ்வளவுதான் நான் டேரக்டா ரிட்டன் பண்ணிடலாம் எனக்கு அந்த கேரக்டர் இல்லையா தான் நான் ஃபால்ஸ் பண்ணிருக்கேன் இருந்துச்சுன்னா நான் டேரக்டா ட்ரூன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இசை இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல ஜஸ்ட் வந்து பிரிபிக் தான் இசை இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பிரச்சனை இல்ல எனக்கு டேரெக்டாக எனக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரிவிக் வந்து கிடச்சிட்டாவே போதும் நான் டேரக்டா ட்ரூன்னு சொல்லி நான் ரிட்டன் பண்ணிடலாம் சரியா சோ அவளதான் நம்மளோட மெத்தட் வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஓகே எனக்கு ஒரு கேஸ் பாஸ் ஆகுது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட்டு நான் போன வீடியோவில் என்ன பண்ணணும் அது இதான் இங்கே பண்ணியிருப்பேன் இந்த என்னென்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் பாருங்க இந்த இடத்துல ஒரு நோடு கிரியேட் பண்ணல கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் டேரக்டாக கிரியேட் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல இல்லைனா கிரியேட் பண்ணுறது போல நம்ம அதுக்கு ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல சில்ட்ரனை செக் பண்ண போல நம்ம டேரக்டாக அந்த கரண்ட்டாகவே செக் பண்ணுவோம் கரண்ட் தான் வந்து எனக்கு டிக்ஷனரி இப்போ எனக்கு அங்கே வந்து சில்ட்ரன் வந்து டிக்ஷனரி இருக்கும் இங்கே கரண்ட் தான் டிக்ஷனரி சரியா அதே மாதிரி இசைட்டு நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதனால் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே இல்லாதனால புதுசாக ஆட் பண்ணுறோம் அந்த டிக்ஷனரிக்குள்ளேயே அதேதான் வந்து எனக்கு இந்த சர்ச் மெத்தடும் சர்ச் மெத்தடில் எனக்கு இருந்தா நம்ம ட்ரூ இல்லா ஃபால்ஸ் அவ்வளோதான் டாட் வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணிருக்க மாட்டோம் அவ்வளோதான் ஓகேவா ஓகே இப்ப நான் சப்மிட் பண்றேன் ஓகே எனக்கு சம்மிட் ஆகிடுச்சு அதே மாதிரி எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் எம்எஸ் வந்துருக்கு ஓகே எஃபிஷியன் தான் இருக்குது இதுக்கு மேலே எஃபிஷியாக போட முடியுமான்னு தெரியல ஓகே சொல்யூஷன் பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் ஸோ இதில் நான் சொல்லி கொடுத்த சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிம்பிள் தான் பட் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா மட்டும் தான் இது புரியும் அதே மாதிரி ட்ரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் நாலேஜாவது இருக்கணும் அப்போ தான் புரியும் ஸோ எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இதுவும் புரியும் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இந்த ஃபார்மேட்லேயே அதாவது இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரு ட்ரை நோடு கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க சரி அதுவும் ஒர்க் ஆகும் இது வந்துட்டு நான் புதுசா வந்து வேற தனியாக எதாவது க்ரியேட் பண்ண வேணாமே நமக்கு இருக்கிறத வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறத வந்துட்டு நான் ஃபில் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் சரியா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து பெருசாக நான் அந்த ஒரு இது சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டேன் ஜஸ்ட் நம்ம கற்றுக்கிட்டதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் சரியா ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ் அ நைஸ் டே